பேர் பாலாஜி. நான் தயாரிப்பாளர்களும் ப்ரொடியூசருமா, தயாரிப்பாளர்களும் டைரக்டருமா நான் இந்த படத்தை எடுத்திருக்கேன். இந்த படத்தினுடைய கருவு என்னன்னா, விவசாயம் கலந்த ஆன்மீக படம். விவசாயிகள் நிலைமை இன்றைக்கி வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு குடும்பம் வந்து அந்த விவசாயி கடன் வாங்கிட்டு அந்த சொத்தியே இருக்கிற மாதிரி இருக்கு. அது மாதிரி இருக்கிறது தான் எடுத்திருக்கோம். திருச்சி பக்கத்தில் திருச்சி பக்கத்தில் திருவானைக்காவல் கஷேத்திரத்தை வச்சு தான் இந்த ஜம்பு மகாரிஷின்ற படம். இது ரெண்டும் ஒன்றா கலருக்கு எப்படின்னா, அவரை வந்து கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணும்போது செத்து போகிறாரு. சாகும்போது அந்த ஈஸ்வரன் வந்து அவருக்கு வந்து அருள் பாலிக்கிறாரு. அது மாதிரியான படம் தான் இது. இந்த படத்தில் வந்து வாகை சந்திரசேகர் சார் நடிச்சிருக்காரு, ராதாரவி சார் நடிச்சிருக்காரு, டெல்லி கணேஷ் சார் நடிச்சிருக்காரு, அப்புறமா பாத்திமா பாபு மேடம் நடிச்சிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, சின்ன சின்ன நடிகர்லாம், அப்புறம் தெலுங்கு நடிகர்கள் கொஞ்சம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து 21ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை வந்து மக்கள் நல்லா பார்க்கணும் தியேட்டருக்கு போயிட்டு. இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, விவசாய சொந்தங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, விவசாய சொந்தங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரியல் எஸ்டேட் அதிபர்களால் வந்து ஏமாற்றப்படுறாங்க. சொத்தெல்லாம் விற்கிறாங்க. முதியோர்கள் சம்பாதிச்ச சொத்தை ஏன் விற்கிறீங்க? சொத்தை விற்றுட்டு அப்புறம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் எல்லா சொத்தையும் விற்றுட்டு வந்து அப்படியே வயிறு ஏறி அதே நினச்சி அவங்க செத்தே போயிருக்காங்க பாதி பேர். அது மாதிரி தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்துன்னு இருக்குது. தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நான் ஒரு வேண்டுகோள் பண்ணுறேன். அது வேண்டுகோள்னா இன்றைக்கி வந்து பனைமரம் கல், தென்னைமரம் கல் உற்பத்தி பண்ணணும். அந்த சட்டத்தை எடுத்துன்னு வந்தீங்கன்னா எங்கள் விவசாய சொந்தங்களுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் இழந்துட்டு விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க, ஒரு குளம்மேடு ஒன்றுத்துக்குமே உதவுற குளம்மேடு வச்சுருப்பாங்க. அந்த குளம்மேட்டில் ஒரு 10 பனைமரம் இருக்கும். அந்த 10 பனைமரம் இருந்ததுன்னா, கல் இறக்கிட்டாங்கன்னா அவங்க சாகும்போது கூட என்ன காசு வாங்கி சாப்பிட்டு சாவாங்க. அதையும் அழிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த சூளை வியாபாரிகள் வராங்க. இந்த பனைமரத்துக்கு ஒரு மரம் 50 ரூபா கொடுக்குறீங்களா, 100 ரூபா கொடுக்குறீங்களான்ட்டு வாங்கிட்டு போயிட்டு வெட்டி சூளைக்கு வச்சிடுறாங்க. இது மாதிரி நம்ம பனைமரம் எல்லாம் வந்து அழிஞ்சின்னு இருக்குது தமிழ்நாட்டில். நான் எங்கள் முதலமைச்சர் ஐயாவுக்கு காலை தொட்டு நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, இந்த கல் இறக்கிறது, கல் வியாபாரம் பண்ணுற கடையை எடுத்துன்னு வந்தீங்கன்னா ரொம்ப விவசாயிகளுக்கு சந்தோஷமாக இருக்கும். 30ஆம் தேதி வந்து தயாரிப்பாளர் எலெக்ஷன் நடக்குது. தயாரிப்பாளர் எந்த தயாரிப்பாளர் ஜெயிச்சு வராங்களோ அந்த ஜாம்பவான்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வேண்டுதல், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட்டர் குழுன்னு ஒன்று வைங்க. டிஸ்ட்ரிபியூட்டருங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதோ ஒரு 100 தேட்டர் பண்ணுறேன், 200 தேட்டர் பண்ணி கொடுக்குறேன்னு கட்சியில் 10 தேட்டர் கூட பண்ணல. அதனால் தயாரிப்பாளர் வந்து ஏமாற்றம் அடைகிறாங்க. அந்த பெரிய கம்பெனி புஷ்டாங்க, இந்த பெரிய கம்பெனி புஷ்டாங்க, அவங்கக்கிட்டேருந்து வாங்கி கொடுக்கணுன்ட்டு அது ஒரு இதுவாக இருக்குது. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்குறாரு என் கையிலே ஒரு வாரத்துக்கு முன்னாடி, நீங்கள் முதல்ல கமிஷன், நீங்கள் முதல்ல அட்வான்ஸ் கொடுங்க 1 லட்சம் கேட்குறாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் அவங்ககிட்ட நான் ஆடு வாங்குறேன்னா, இல்லை மாடு வாங்குறேனா, இல்லை வீடு வாங்குறேன்னா, எதுக்கு நான் அட்வான்ஸ் கொடுக்கணும்? தேட்டர் பிடிச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கமிஷன் கொடுக்கணும், இது என்ன அட்வான்ஸ்னு கேட்டு அவரே கூப்பிடல. அது மாதிரி போயிட்டு இருக்கு. இன்றைக்கி திரைப்படம், தமிழ்நாட்டில் திரைப்படம் எப்படி போயிட்டுன்னா, கமிஷன் பேசிக்கில் தான் போயிட்டு இருக்கு. ஒரு டைரக்டர் என்ன பண்ணுறாருன்னா, ப்ரொடியூசரை பிடிச்சிட்டு வந்து ஆஃபீஸில் உட்காந்துருக்காரு. அந்த ப்ரொடியூசருக்கு என்ன சொல்கிறாருன்னா, 10 லட்சத்தில் முடிச்சிடலாம் சார், 5D கேமரா வச்சு இன்ட்டு இறக்கி விட்டுறாங்க. ப்ரொடியூசர் என்ன பண்ணுறாங்கன்னா, நடு ஆற்றுல இறங்கி தத்தளிக்கிறாங்க. தத்தளிக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பக்கமும் போக முடியல, அந்த பக்கமும் போக முடியல. சொத்தெல்லாம் விற்கிறாங்க. என்னென்ன சொத்து இருக்குதோ எல்லாத்தையும் விற்றுடுறாங்க. குழந்தைங்களெல்லாம் கதரை விட்டு வீட்டில் மனைவி மக்களெல்லாம் கதரை விட்டு சொத்தெல்லாம் வச்சுட்டு இந்த படமும் எடுக்க முடியல. ஏன் எடுக்க முடியலன்னா, 10 லட்சம் சொல்கிறது 10 கோடிக்கு ஆகிடுது. எப்படி ஆகுதுன்னா, கமிஷன் பேசிக்கல போதும். இங்கே ப்ரொடியூசர் என்ன பண்ணுறாருன்னா, வீட்டை விற்கிறாரு. அங்கே புது டைரக்டர் வந்து என்ன பண்ணுறாரு, உக்காடுறாரு. அவர் உக்காந்து வேலை வாங்குறாங்க பாருங்க. கேமராமேனு அவங்க ஆள் தான், அப்புறம் பார்த்தீங்கன்னா மேனேஜர் அவங்க ஆள் தான், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆர்ட் டைரக்டர் அவங்க ஆள் தான், காஸ்டியூமர் அவங்க ஆள் தான், இன்னும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாம் அவங்க டைரக்டர் ஆள் தான். கமிஷன் பேசிக்கலாம், பணம் போயிட்டே இருக்கு. இது மாதிரி போகிறதுனால என்ன பண்ணுவார் ப்ரொடியூசரு, இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியுதுன்னா, நானே இறங்கி அடிமட்டத்துலேருந்து வேலை செய்வதா தெரியுது. பெரிய பெரிய கம்பெனிக்கெலாம் இதெல்லாம் தெரியல, சரின்னு போயிட்டு விட்டுருவாங்க, அவங்க தாங்குவாங்க. இது மாதிரி ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்க, இந்த கமிஷன்லேயே பாதி படத்தில் விட்டு போயிடுறாங்க. பாதி படத்தில் விட்டு போயிடறோன்னா, இன்றைக்கி 1000க்கும் மேலே பாதி படம் இருக்குது. 1000, 2000க்கு மேலே பாதி படத்தில் விட்டுட்டு போகணுங்க இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சென்சார் வாங்கிட்டு ரிலீஸ் பண்ணுற படம்னா 1000க்கும் மேலே இருக்குது. அது மாதிரி இன்றைக்கி போய்கின்னு இருக்கு. நான் தயாரிப்பாளர்கள் என்ன சொன்னால், நல்ல டீம் அமைச்சு இனிமேல் படம் எடுக்கிறவங்க நல்ல டீமாக அமைங்க. கமிஷன் வைக்காதவங்களாம் பார்த்துனீங்க, நல்ல டீமாக பார்த்து, நல்ல தரமான ப்ரோ டைரக்டராக பார்த்து நீங்கள் வந்து படம் எடுங்க. சார், இது 100 தேட்டருக்கு மேலே பண்ணுறோம் சார். நாங்கள் இது 31ஆம் தேதியே பண்ணியிருக்க வேண்டியது.
முப்பத்தொன்னாந்தேதி பண்ணல நான் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்து விளம்பரம் பண்ண முப்பத்தொன்னாந்தேதி இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்னால நான் என்ன பண்ணனா ஏமாற்றப்பட்டு இது மாதிரி வந்து 31ஆம் தேதி பண்ணல ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் இப்ப சிவ பகவான் அமைச்சிருக்காரு நான் சிவனுக்கு தான் பதில் சொல்லணும் சிவனுக்கு தான் சிவ சிவ பகவானு தான் இப்ப நான் நன்றி சொல்லணும் அவர் மூலியமா தான் இப்ப 100 தேட்டர் பண்ணி கொடுத்துருக்காரு அது கொஞ்சம் தேட்டர் வாடகை பேசல பண்ணிட்டு நாங்கள் ரிலீஸ் பண்றோம் சார் சார் லாஸ்ட் டைம் வந்து பேட்டியில் சொல்லியிருந்தீங்க ஒரு நிறுவனம் ஒரு கார்பரேட் நிறுவனம் தடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க அது மாதிரி எதுவும் சொல்லலீங்க சார் இல்லை அந்த 31ஆம் தேதி வந்து உங்களோட படம் ரிலீஸ் ஆகுதுன்ற மாதிரி ஆமாம் சார் கார்பரேட் நிறுவனம்னு சொல்லுங்க சார் அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா பெரிய கம்பெனிங்க பிடிச்சிட்டாங்க இடத்த பிடிச்சிட்டாங்க தேட்டரில் தேட்டரை வந்து பெரிய பெரிய கம்பெனிங்க பிடிச்சிட்டாங்க அவங்க கம்பெனிங்கேருந்து வாங்கணும்னா எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணும் காசு கொடுத்தா தேட்டருக்காரருக்கு கொடுப்பாங்கன்னு அப்படி ஒரு சம்பாதிக்கிறாங்க சார் அதுதான் நான் சொன்னேன்